டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு முயற்சிப்பவர்களா நீங்கள்? இதோ உங்களுக்கான இலவச ஆப் அன்அகடமி லேர்னிங் ஆஃபர், டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதில் தமிழா அகாடமி சரவணகுமார், டிஎன்பிஎஸ்சிக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் தமிழ், எல்லா டாபிக் வைஸோ நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே வரோம். இதுவரை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ண கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தமிழா அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வணக்கம் தமிழா, முயற்சித்து கொண்டே இரு, முயற்சிதான் வெற்றியை தரும். தமிழா, முயற்சித்து கொண்டே இரு, வெற்றி உன்னை தேடி ஓடி வரும். ஆர்ஆர்பி குருப்டி 28/9/2018 ஷிஃப்ட் 1-2-3 கேட்கப்பட்ட அசல் வினாக்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நடந்தக்கூடிய எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, ஜிகே அண்ட் ஜென்ரல் சயின்ஸில் நம்மளோட மாணவர்கள் தெரிவித்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரீசனிங் அப்டேட் எப்பயும் போல தான், ரீசனிங் அப்டேட் வந்து எல்லா டாப்பிக்கும் அனலைஸ் பண்ணி ஈஸியாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போய் போனீங்கன்னா தான் டைம் மேனேஜ்மெண்ட் பக்காவாக பண்ண முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து அந்த 1.5 மணி நேரத்தில் ரீசனிங் அப்டேட்லாம் கம்பல்சரியாக நீங்கள் கவர் பண்ண முடியாது. ரீசனிங் ஆப்டிடியூட் தான் 55 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ரீசனிங் ஆப்டிடியூட் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க, ஈஸியாக தான் கேட்பாங்க. ஆக ஈஸியாக கேட்பாங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போனீங்கன்னா டைம் பத்தாமல் போயிடும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசனிங் ஆப்டிடியூட் 55 கொஸ்டின் கேட்பாங்க. ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜிகே அண்ட் அதில் தான் உங்கள் கண்ட பேசுகிற 45 கொஸ்டின்ஸ் வரும், அதான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த ரீசனிங் ஆப்டிடியூட்டும் விரைவில் உங்களுக்கு வந்து விரைவில் ரீசனிங் ஆப்டிடியூட் தெளிவாக விளக்கத்தோடு விரைவில் போடுவோம். இப்போ இன்றைக்கி நமக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்முடைய மாணவர்கள் தெரிவித்த 3 ஷிஃப்ட்லேயும் பிசிசிஐயோடைய அப்ரிவேஷன் என்னன்னா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார் கிரிக்கெட் இன் இந்தியா. இந்த கொஸ்டின் நேற்று தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். பிசிசிஐயோட அப்ரிவேஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னைக்கு கேட்டிருக்காங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. அடுத்து 2018 ஆண்டினுடைய வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் உலக உணவு விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா, டாக்டர் லாரன்ஸ் கடாத் மற்றும் டாக்டர் டேவிட் நபோரா. டாக்டர் லாரன்ஸ் கடாத் மற்றும் டாக்டர் டேவிட் நபோரா இவங்க 2018 உலக உணவு விருது பெற்றிருக்கார்கள். அடுத்து வேர்ல்டு எக்கனாமிக் போரம் கிரிஸ்டல் அவார்டு யார் வாங்கியிருக்காங்கன்னா, ஷாருக்கான் தான் வேர்ல்டு எக்கனாமிக் போரம் கிரிஸ்டல் அவார்டு வாங்கியிருக்காரு. அடுத்து லித்தியம் நைட்ரேட்டுடைய வேதி வாய்ப்பாடு என்னென்னா, எல்ஐஎன்ஓ3 தான் லித்தியம் நைட்ரேட்டோட வேதி வாய்ப்பாடு. அடுத்து இந்தியாவுடைய கிழக்கே அமைந்துள்ள நாடு எதுனா, வங்காளதேசம் இந்தியாவுடைய கிழக்கே அமைந்துள்ள நாடு. தி ஏசியாட்டிக் சொசைட்டி ஆசிய சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1784 ஏசியாட்டிக் சொசைட்டிஸுடைய ஆசிய சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1951. அடுத்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் யாருன்னா, பிரகாஷ் சவுடேகர். இந்த கொஸ்டின் நேற்று கேட்டிருக்காங்க, இன்றைக்கி திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பிரகாஷ் சவுடேகர் தான் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். அடுத்து மனோகர் பாரிக்கர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா, கோவா மாநில முதல்வரான மனோகர் பாரிக்கர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் தான் மனோகர் பாரிக்கர். அடுத்து யூனிசெஃப், யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டு, இந்த யூனிசெஃபுடைய ஹெட்குவார்ட்டர் எங்கள் நியூயார்க். இது ஒரு நல்லெண்ண தூதர், குட்வில் அம்பாசிடர், யூனிசெஃபோட நல்லெண்ண தூதரியான பிரியங்கா சோப்ரா. அடுத்து பாகுபலி திரைப்படத்தோட டைரக்டர் யாருன்னா, எஸ் எஸ் ராஜமௌலி. அடுத்து பத்மாவதி திரைப்படத்தினுடைய டைரக்டர் யாருன்னா, சஞ்சய் லீலா பன்சாலி. அடுத்து பி சாய் பிரணீத் என்பவர் வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் பேட்மிண்டன். அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கவர்னர் யாருன்னா, உர்ஜித் படேல். நேற்று வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய முன்னாள் கவர்னர் ரகுராம் ஜெயந்த புக்கு கேட்டிருந்தாங்க, ஐ டூ. இன்றைக்கி ஆர்பிஐயுடைய கவர்னர், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் உர்ஜித் படேல். அடுத்து ராஜீவ் காந்தி கேல் ரத்னா வருது 2018 விளையாட்டுத்துறையில் இந்த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டக்கூடியவங்க வாங்கக்கூடிய விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது 2018 யார் வாங்கியிருக்காங்கன்னா,
இந்திய கிரிக்கெட் அணியில் கேப்டன் விராட் கோலி மற்றும் பழுதுக்குதல் சேர்ந்தவங்க மீராபாய் சானு. இந்த ரெண்டு பேர் தான் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது 2018 வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து அபிசியல் கரன்சி ஆஃப் ஐரோப்பிய யூனியன், ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நாணயம் என்னென்னா யூரோ. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒற்றை நாணயம் என்னென்னா யூரோ. அடுத்து அக்பருடைய நிதி அமைச்சர், இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னு கேட்பாங்க. அக்பருடைய வருவாய்த்துறை அமைச்சர், வருவாய்த்துறை நிதி எல்லாமே ஒன்று தான். அக்பருடைய வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா தோடர்மால். அடுத்து உலக மக்கள் தொகையில் இந்தியாவோட இடம் எத்தனாவது இடம் கேட்குறாங்க. உலக மக்கள் தொகை இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்காங்க, முதல் இடத்துல சீனா இருக்காங்க. த வேர்ல்டு பாப்புலேஷன் இந்தியாவோட பிளேஸ் செகண்ட் பிளேஸ். அடுத்து தனிம வருஷ அட்டவணையில் உள்ள தொடர்கள் எத்தனை இருக்குது, தொகுதிகள் எத்தனை இருக்குது. தனி வருஷம் கிடைமட்டமாக உள்ளது வந்து கிடைமட்ட வரிசை வந்து தொடர்கள், செங்குத்து வருஷம் தொகுதிகள் சொல்கிறோம். இதில் மொத்தம் 7 தொடர்கள் 17 தொகுதியில் உள்ளது. தனிம வருஷ அட்டவணையில் 7 தொடர்கள் 17 தொகுதியில் உள்ளது. அடுத்து அரசியலமைப்பு தினம், கான்ஸ்டியூஷன் டே அல்லது தேசிய சட்ட தினம் அல்லது தேசிய அரசியலமைப்பு தினம் நினைக்கினா நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு தினம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு தான் அந்த நவம்பர் 26 1949. அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26 தான் நம்ம தேசிய சட்ட தினம் அல்லது தேசிய அரசியலமைப்பு தினம் சொல்கிறோம். அடுத்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதோட பரிசு தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ராஜீவ்காந்தி கேல் ரத்னோட பரிசு தொகை எவ்வளோனா 7.5 லட்சம் ரூபாய். 7.5 லட்சம் ரூபாய் தான் ராஜீவ்காந்தி கேல் ரத்னோட பரிசு தொகை. அடுத்து கோபர்தன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம், இந்த கோபர்தன் திட்டம் எந்த மாநிலத்தை அறிமுகப்படுத்துகிறார், இது நம்மளால் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம யூடியூப்பில் கொடுத்துருக்கோம். இந்த கோபர்தன் திட்டம் எந்த ஸ்டேட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஹரியானா. அடுத்து பிளாஸ்டிக் போர், பிளாஸ்டிக் போர் நடந்த ஆண்டு 1757 ஜூன் 23. இந்த பாட்டியில் பிளாஸ்டி எந்த ஏல் நடந்தால் 1757 ஜூன் 23. அடுத்து எஸ்டிடி, எஸ்டிடியோடைய அப்ரிவேஷன் என்னென்னா சப்ஸ்கிரைபர் ட்ரங் டைலிங், சப்ஸ்கிரைபர் ட்ரங் டைலிங் தான் எஸ்டிடியோட அப்ரிவேஷன். அண்ட் ஜப்பான் நாட்டினுடைய தற்போதைய பிரதமர், ஜப்பான் நாட்டுடைய தற்போதைய பிரதமர் யாருன்னா ஷின்ஸோ அபே. அடுத்து லிங்கன் இன் த பார்டோ, லிங்கன் இன் த பார்டோ என்ற புத்தகத்தோட ஆசிரியர் யாருன்னா ஜார்ஜ் ஜாண்டர்ஸ். லிங்கன் இன் தி பார்டோ என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஜார்ஜ் ஜாண்டர்ஸ். அடுத்து ஐஎஃப்எஃப்ஏ, ஐஎஃப்எஃப்ஏ 2017 நடந்துச்சுன்னா மும்பை, ஐஎஃப்எஃப்ஏ 2017 நடந்த இடம் மும்பை. அடுத்து ஒரு நாள் மகளிர் கிரிக்கெட் போட்டிகளில் 6000 ரன்களை கடந்த முதல் பெண் கிரிக்கெட் வீராங்கனை யாருனா மிதாலி ராஜ். மகளிர் கிரிக்கெட் போட்டியில் ஒன்டே மேட்சில் 6000 ரன்களை கடந்த முதல் பெண் கிரிக்கெட் வீராங்கனை யாருனா மிதாலி ராஜ். அடுத்து இந்திரா, இந்திராவுடைய கூட்டு இராணுவ பயிற்சி எந்த ரெண்டு நாடுகள் மேற்கொண்டதுன்னு கேட்பாங்க. இந்திரா அப்படிங்கிற கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் ரஷ்யா, அதிலே உங்களை அந்த பயிற்சியோட நேம்லேயே இருக்குது. ஐஎன்டினா இந்தியா, ஆரியனா ரஷ்யா, இந்தியா மற்றும் ரஷ்யா நாடுகள் சேர்ந்து மேற்கொள்ள பயிற்சி தான் நேம் தான் இந்திரா. அடுத்து உலக பொருளாதார தரவரிசையில் இந்தியா இடம், உலக பொருளாதார தரவரிசையில் இந்தியா வந்து 6வது இடத்துல இருக்காங்க, 6வது இடத்துல இருக்காங்க உலக பொருளாதார தரவரிசை இந்தியா 6வது இடம். அடுத்து பத்ம விபூஷன் 2017 ஸ்னூக்கரில் யார், அந்த பத்ம விபூஷன் 2017 ஸ்னூக்கர் யார் வாங்கினா பங்கஜ் அத்வானி. பத்ம விபூஷன் 2017 ஸ்னூக்கர் பிரிவில் பங்கஜ் அத்வானி வாங்கியிருக்காங்க. இந்தியாவிலே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய குடிமைகள் வந்து எதுனா பாரத ரத்னா, பாரத ரத்னா கீழே தான் இந்த பத்ம விபூஷன், அடுத்து பத்ம பூஷன், அடுத்து பத்மஸ்ரீ. இதே இராணுவத்துக்காக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விருது கேட்டாங்கன்னா பரமீர் சக்கரம், பரமீர் சக்கர கீழே மகாவீர் சக்கரம், அடுத்து வீர் சக்கரம். அடுத்து இந்தியாவினுடைய சுற்றுச்சூழலுக்கான முதன்மை தூரல், பிராண்ட் அம்பாஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்டல் இந்தியா யாருன்னா டயா மிர்சா. டயா மிர்சா தான் இந்தியாவுடைய சுற்றுச்சூழல் துறைக்கான முதன்மை தூதர். அது துர்கா பூஜா ஃபெஸ்டிவல், துர்கா பூஜா ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டில் நடக்குதுன்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால் நடக்கக்கூடியதான் துர்கா பூஜா ஃபெஸ்டிவல். அடுத்து பிரேசில் நாட்டினுடைய அபிசியல் கரன்சி, இந்த பிரேசில் நாட்டின் நாணயம் கரன்சி என்னென்னா ரியல், ஆர்இஏ. இந்த ரியல்ங்கிறது பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ஆர்ஐ ஒய்ஏஎல் அப்படின்லாம் வரும், இந்த ஸ்பெல்லிங் ஆர்இஏஎல் ரியல், பிரேசில் நாட்டு நாணயம் ஆர்இஏஎல் ரியல். அடுத்து மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர், இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் யார்னா ரவிசங்கர் பிரசாத், ரவிசங்கர் பிரசாத் தான் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர். அடுத்து லண்டன் நகரம் அமைந்துள்ள நதிக்கரை, இந்த பேங்க் ஆஃப் தி ரிவர் ஆஃப் லண்டன் தேம்ஸ், THAMES தேம்ஸ் ஆற்றின் ஆற்றில் ஓரமாக அமைந்ததால் லண்டன் நகரம், லண்டன் நகரம் அமைந்துள்ள நதிக்கரை தேம்ஸ் THAMES. இது பாரிஸ் நகரம் அமைந்துள்ள நதிக்கரை கேட்டால் செயின், பாரிஸ் நகரம் அமைந்துள்ள நதிக்கரை செயின் SEINE. இந்திரா காந்தி ஏ லைஃப் இன் நேச்சர்,
இந்திரா காந்தி ஏ லைஃப் இன் நேச்சூர் என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார்? இந்திரா காந்தி ஏ லைஃப் இன் நேச்சூர் என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஜெய்ராம் ரமேஷ். அடுத்து ஆனந்த மடம் என்ற நூலை எழுதியார். ஆனந்த மடம் என்ற நூலை எழுதியார் நாம் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. பக்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதியது ஆனந்த மடம். இந்த ஆனந்த மடத்தில் எடுக்கப்பட்டது நமக்கு தேசிய பாடலில் இருக்கக்கூடிய வந்தே மாதரம். வந்தே மாதரங்கிறது இந்த ஆனந்த மடம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது தான் நமக்கு தேசிய பாடல கூட வந்தே மாதரம். அடுத்து சுதந்திர இந்தியாவுடைய முதல் ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? சுதந்திர இந்தியாவுடைய முதல் ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்னா ஜான் மதாய். ஜான் மதாய் தான் சுதந்திரனுடைய முதல் ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காரு. அடுத்து வளிமண்டலத்தில் கீழடுக்கு, இந்த அட்மாஸ்பியர் மொத்தம் 5 அடுக்கள் இருக்குது. இந்த வளிமண்டலத்தில் கீழடுக்குனா ட்ரோபோஸ்பியர். இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் பருவகால மாற்றங்களான மழை, வெப்பம், புயல், இந்த மாதிரி வெப்பநிலை, இந்த பருவகால மாற்றங்கள் ட்ரோபோஸ்பியர் அடியெடுக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டோட்டோஸ்பியர், இது வந்து படையெடுக்கு. இந்த ஸ்டோட்டோஸ்பியர் தான் ஓசோன் லேயர், ஓசோன் மண்டலம் இருக்குது. ஆகாய விமானங்கள் செல்லக்கூடிய எடுக்கும் இந்த ஸ்டோட்டோஸ்பியர். சம வெப்பம் அடுக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மீசோஸ்பியர், அடுத்து அயனோஸ்பியர், அடுத்து எக்ஸோஸ்பியர், மொத்தம் அட்மாஸ்பியர் 5 அடுக்கள் இருக்குது. அடுத்து மனித உமிழ்நீரோட பிஹெச் மதிப்பு, மனித உமிழ்நீரோட பிஹெச் மதிப்பு 6.5 வரையும் மனித உமிழ்நீரோட பிஹெச் மதிப்பு. அடுத்து வெண்ணெயினுடைய பிஹெச் மதிப்பு, பட்டர் பிஹெச் வேல்யூ ஆஃப் பட்டர் என்ன 6.1 to 6.4 தான் பட்டர் வெண்ணெயினுடைய பிஹெச் மதிப்பு. அடுத்து கேந்திரிய மகாதேவ் சிலையுடன் கூடிய கோயில் அமைந்துள்ள இடம், கேந்திரிய மகாதேவ் கோயில் எங்கே இருக்குன்னா சாத்தர்பூர் டிஸ்ட்ரிக்ட் மத்திய பிரதேசம். கேந்திரிய மகாதேவ் கோயில் அமைந்த இடம் சாத்தர்பூர் டிஸ்ட்ரிக்ட் மத்திய பிரதேசம். அடுத்து பிராண்ட் அம்பாஸ்டர் ஆஃப் பாரஸ் லைஃப் கன்சர்வேஷன், பிராண்ட் அம்பாஸ்டர் ஆஃப் பாரஸ் லைஃப் கன்சர்வேஷனுடைய முதன்மை தூதர் யாருன்னா தனுஸ்ரீ பாரிக். பாரஸ் லைஃப் கன்சர்வேஷனுடைய பிராண்ட் அம்பாஸ்டரான தனுஸ்ரீ பாரிக். தொடர்ந்து படிங்க, விடாமயிற்று படிங்க. RRB குருப்டி தேர்வில் அதிக மதிப்பு வெற்றி பெற தமிழா அகாடமி உங்களை வாழ்த்துகிறது.